இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா உங்களுடைய வேர்ட்ப்ரஸ் வெப்சைட்ல இந்த மெனு செக்ஷன் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். ஐ திங்க் வேர்ட்ப்ரஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அண்ட் என்னுடைய வீடியோல ஒரு கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, பிளாக்கரோட மெனு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வேர்ட்ப்ரஸ்க்கு எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காகவும் அண்ட் இந்த வேர்ட்ப்ரஸ்ல வந்து மெனு கிரியேட் பண்ண தெரியாதவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய வேர்ட்ப்ரஸோட டேஷ்போர்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனு செக்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன கேட்டகரி வந்து கொடுக்குறோமோ அதனுடைய லிங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மெனுவை வந்து கொடுக்க போறோம். உதாரணத்துக்கு இல்ல கேட்டகரி கிரிக்கெட் என்டர்டைன்மெண்ட் மூவி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரி வந்து இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மெனுவை வந்து கொடுக்குறோம். ஸோ சேம் தான் உங்களுக்கு வந்து பிளாக்கர் வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும், சேம் தான், ஒன்றும் மாற்றம்லாம் வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ்லேயும் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியே கூட கேட்டகரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் போஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் நீங்கள் ஜஸ்ட் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இதில் வந்து கேட்டகரி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியை வந்து நம்ம நியூ விண்டோவில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக மல்டிபிள் கேட்டகரிஸ் வந்து இதில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதில் போயிட்டு நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணேன். ஸோ டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் நியூ கேட்டகரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் நியூஸ் அப்படிங்கிற கேட்டகரி வந்து இங்கே கிரியேட் ஆயிடும், புரியுதுங்களா? ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ போஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் இப்போது இந்த தமிழ் நியூஸுக்கு ரிலேட்டடாக இப்போ ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து கேட்டகரி இதில் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதை நீங்கள் போஸ்ட் போடும்போது கூட நீங்கள் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லா அட்வான்ஸாக கூட நீங்கள் முன்னாடியே இது மாதிரி வந்து அட்வான்ஸாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஒரு நியூ போஸ்ட் நீங்கள் வந்து போட போகிறீங்க அப்படின்னா அதனுடைய ரைட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண தமிழ் நியூஸ் அப்படிங்கிற கேட்டகரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை நீங்கள் டிக் பண்ணிட்டு ஸோ இந்த போஸ்ட் நீங்கள் கண்டென்ட் எல்லாமே எழுதிட்டு நீ வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி ரெண்டு விதமாக நீ வந்து பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெனு வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறோம். ஸோ இந்த அப்பியரன்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதில் வந்து அப்பியரன்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளியர் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி எல்லாமே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேர்ட்ப்ரெஸ் தீம் யூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது விஜெட் மெனு அப்படிங்கிற செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா தீம்லேயுமே வந்து இருக்கும், புரியுதுங்களா? அந்த ஹோம் செட்டிங்ஸ், அடிஷ்னல் சிஎஸ்எஸ்ஸு, மெனு, விஜெட்டு, பேக்ரவுண்ட் இமேஜு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காமனாக எல்லா தீம்லையுமே இருக்கும். இதை தவிர்த்து மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தீமோட செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஃபீச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெனு அப்படிங்கிற இந்த செக்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிளைனாக எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா கிரியேட் நியூ மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணி கூட இன்னொரு மெனு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரியேட் மெனுவாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் மெனுவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் மெனுவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தீமுக்கு ஏற்ற மாதிரி கூட உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சிலதில் வந்து ஃபுட் அண்ட் மெனு வந்து இருக்காது, ஆனால் கண்டிப்பாக வந்து பிரைமரி மெனு வந்து இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிரைமரி மெனுவை நம்ம டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மேலே வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்ன மாதிரி கேட்டகரி மெனு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நியூ மெனு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பிரைமரி மெனுவாக நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஐட்டம் வந்து கேட்கும். ஸோ இந்த ஆட் ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய கேட்டகரிஸ் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டும். நீங்கள் வந்து கேட்டகரின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கேட்டகரிகளை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து காட்டும். இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லைவ் ப்ரிவியூவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைமரி மெனு மாற்றிட்டதுனால இந்த இடத்துல வந்து பாருங்கள் மெனு செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிளாங்காக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் நியூஸ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த லைவ் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு தமிழ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு வந்து இங்கே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவி ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூவி ஆட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இங்கே வந்துடும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து டபுளாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று வந்து டெலிட் பண்ணுங்க. ஸோ டெலிட் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் இதை போய் நீங்கள் வந்து அப்படி டெலிட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் மெனு வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து சப்மெனு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் கீழே வந்து கிரிக்கெட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து மவுஸை வச்சு இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் மெனு வந்து தமிழ் நியூஸு, மூவி, ஸ்போர்ட்ஸ் நியூஸு. சப்மெனு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் போஸ்ட் நியூஸ் அப்படிங்கிற மெயின் மெனுல வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது சப்மெனுவாக உங்களுக்கு வந்து இங்கே கிரியேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து பப்ளிஷே கூட பண்ணிடுறேன். பப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைவாக சைட்டில் வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மெனு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து சைட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண அந்த மெனு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்மெனு வந்து கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் பேஜ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். தமிழ் நியூஸு, மூவி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் நியூஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படிங்கிற சப்மெனு வந்து வந்துருச்சு புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் மெனு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மெனு இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமா ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பிளாகர் சம்மந்தமான யூடியூப் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பாருங்கள். ஸோ அதில் வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.